வணக்கம் மாணவர்களே இக்காணொலிக் காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று விருந்தினரை உபசரிக்கும் விருந்தோம்பல் பற்றி கூறும் பழமொழி நானூறு செயல் பகுதி நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியானது மனப்பாடச் செயல் ஆகும் இப்பொழுது பாடப்பகுதிக்குள் செல்லலாமா ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் ஒன்று கவிதை பாட பாடத்தலைப்பு விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் விருந்தோம்பல் என்பது தன் இல்லத்தை நாடி வருபவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று வயிறார உணவு கொடுப்பதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன இந்த பாடப்பகுதியில் கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறுகிறது பாணர்கள் என்றால் இசை கருவியை மீட்டி அதன் மூலம் தனது புழைப்பை பார்ப்பவர்கள் அதன் மூலம் வருவாய் தனது வாழ்க்கையை நடத்துபவர்கள்தான் பாணர்கள் தன் இல்லத்தை நாடி வரும் பாணர்களுக்கு எவ்வாறு உணவு அளித்தார் என்பதை விளக்குகிறது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் பகுதியானது பழமொழி நானூறு என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் இதன் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது அந்த பாடல்களில் ஒன்று நமக்கு இங்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் முதலில் இந்த பாடலை ஒரு முறை தெளிவாக வாசிக்கலாம் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரிமடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோ இல் முன்றுரை அறையனார் இந்த பாடல் பகுதியில் பொருளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் அதாவது மாரி என்றால் மழை என்று பொருள் மழை இல்லாமல் வறந்திருந்த காலத்தும் வறண்டிருந்த காலநிலையிலும் நிலையிலும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் அதாவது பாரியினுடைய இளைய மகள்கள் பாணருக்கு பாணர் என்றால் ப பண் இசைத்து அதன் மூலம் வருவாயிட்டுபவர்கள் தன் இல்லத்தை நாடி வந்த பாணருக்கு நீர் உலையுள் நீர் உலை என்றால் நாம் சாதம் வடிப்பதற்கு அந்த உலையினுள் அரிசியை இட்டு கொதிக்க விடுவோம் அல்லவா அதைதான் நீர் உலை என்கிறோம் அந்த நீர் உலையினுள் பொன் திறந்து அந்த உணவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நீர் உலையினுள் பொன்னையும் சேர்த்து இட்டு உணவு நல்கினாள் புகாவா என்றால் உணவு என்று பொருள் நல்கினாள் என்றால் கொடுத்தாள் அந்த சாதத்தோடு சே பொன்னையும் சேர்த்து இட்டு உணவு கொடுத்தாள் என்பது இந்த வரியின் பொருளாகும் இறுதியாக இந்த பாடலில் பழமொழி வருகிறது ஒன்றாகு முன்றிலோ இல் அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருளாகும் இங்கு முன்றில் என்றால் வீட்டின் முன்பகுதியை குறிக்கும் நமக்கு இந்த பாட பகுதியில் வீட்டை குறிக்கிறது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இந்த பாடலின் பொருளாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் மழையின்றி வறட்சி நிலவிய அந்த காலகட்டத்திலும் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து வந்து நின்றனர் அதாவது ஏதாவது கொடுங்கள் என்று வேண்டி நின்றனர் பாரி மகளிர் நீரில் உலை நீரில் பொன்னிட்டு அதாவது சாதம் வடிக்கும் போது அந்த சாதத்தோடு பொன்னையும் சேர்த்து இட்டு அவர்களுக்கு உணவு பரிமாறினார்கள் அதனால் அந்த பாரி ஆண்ட அந்த நாடானது செல்வம் மிகுந்ததாக காணப்பட்டது என்பதை இந்த பாடல் வரிகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வழமிக்க அந்த நாடானது மழையின்றி வறட்சியான காலத்திலும் பொன் இட்டு கொடுக்கின்ற அளவுக்கு சிறந்திருந்தது ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை என்பது இந்த பாடல் பகுதியின் பொருளாகும்